வணக்கம். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பெருமை உண்டு. அதுபோல் இப்போ நான் நின்றுட்டுருக்க இந்த இடத்துக்கு நிறைய பெருமைகள் உண்டு. காஞ்சிபுரத்திலிருந்து ஆற்காடு செல்லும் மார்க்கத்தில் 16வது கிலோமீட்டரில் இருக்கிற இந்த ஊர் பேர் வட இலுப்பை. இந்த ஊரில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இதோ இருக்க இந்த வீட்டோட சிறப்பு என்னென்னா, இந்த வீட்டோட வயசு 2500. 2500 வருடங்கள் பழமையான இல்லம் இந்த இல்லம். இந்த இல்லத்தினுடைய பெருமைகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே வலது பக்கம் இந்த திண்ணை இருக்குது. அந்த காலத்து வீட்டு எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு திண்ணை இருக்கும். ஆனால் இந்த திண்ணைக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. ரமண மகரிஷியோட குருவான சேஷாத்ரி சுவாமிகள் இந்த திண்ணையில் 48 நாள் வந்து தங்கியிருந்தார். அவர் தங்கி முடிச்சுட்டு போன உடனே சங்கராச்சாரியர் பெரியவர் வந்து, ஏய், அந்த திண்ணை எனக்கு கொடு அப்படின்னு அவர் இந்த திண்ணையில் தகலார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய திண்ணை இந்த திண்ணை. இன்னும் இந்த வீட்டினுடைய உள்ள பல விசேஷங்களை பார்க்கலாம். இந்த இல்லம், இப்போ நான் நின்றுட்டுருக்கக்கூடிய இந்த இடம், இந்த இல்லத்தில் ஆதிசங்கரருக்கு தீராத வயிற்றுவலி வருது. வரும்பொழுது இங்கே வந்து காமாட்சியை வழிபடுறார். காமாட்சியை வழிபட்ட உடனே காமாட்சி அம்மன் அந்த வயிற்றுவலியை தீர்த்து வச்சுட்டு இலுப்பையில் உள்ள இந்த வீட்டுக்கு போ அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. ஆதிசங்கரர் இங்கே வந்து ஒரு இரவு தங்கி தவம் பண்ணிட்டு இங்கிருந்து திருச்செந்தூர் போய் அப்புறம் தான் சுப்பிரமணிய புஜங்கம் எழுதினார். அவரை தொடர்ந்து மத்வாச்சாரியார், ஸ்ரீபாத வல்லபர், வியாசராஜ தீர்த்தர், மனம் பூண்டி ரகோத்தம தீர்த்தர், புரந்தரதாசர், நம்ம ராகவேந்திர சுவாமி இவங்கள்லாம் இந்த வீட்டுக்கு வந்து தங்கி தபஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. தமிழ் சித்தர் மரபில் குழந்தை ஆனந்த சித்தர், பட்டினத்தார், பத்ரகிரியார், பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், கதிர்காம சித்தர், பூண்டி மகான், அப்பைய தீட்சிதர், திருக்கோவிலூர் ஞானானந்த சுவாமிகள் இவங்கள்லாம் இந்த வீட்டுக்கு வந்து தங்கி தவம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்னொரு சிறப்பு என்னென்னா, திருவருட்பிரகாச வள்ளலார் இந்த வீட்டுக்கு வந்துட்டு மீண்டும் ஒரு கருப்பையில் புகாமல் இருக்க இலுப்பையை நினைமனமேன்ற ஒரு மகா வாக்கியத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. சர்க்குரு தியாகராஜர் தன்னுடைய முதல் ரெண்டு கீர்த்தனைகளை இந்த வீட்டில் உட்கார்ந்து எழுதிட்டு அவரே தன் வாயை விட்டுட்டு பாடியிருக்கார். அந்த பாட்டை வாயால் பாடியிருக்கார். ஸ்ரீ ராமானுஜர் வந்திருக்கார். இப்பொழுது பார்க்கும் இந்த பூஜை அறை மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பூஜை அறை. இந்த பூஜை அறையினுடைய சிறப்பு என்னென்னா, காஞ்சி மகாபிரிவருக்கு முன்னாடி பட்டத்தில் இருந்தவங்க இந்த பூஜை அறையில் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. காஞ்சி மகாபெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இந்த வீட்டுக்கு 350 முறை வந்திருக்கார். குறைஞ்சபட்சம் 21 நாள், அதிகபட்சம் 60 நாள் தங்கியிருக்கார். காஞ்சி மகாபெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இந்த வீட்டுக்கு 350 முறை விஜயம் செஞ்சுருக்கார். குறைஞ்சபட்சம் 21 நாள், அதிகபட்சம் 60 நாள் இங்கே வந்து தங்கியிருக்கார். அவருடைய 14வது வயசில் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு வீட்டு வாசப்படியை தாண்டினார்னா இதுதான் முதல் வீடு. இந்த வீட்டு பூஜை அறையில் அவர் பூஜை பண்ணும்போது காமாட்சி அசரீரியாக சொல்கிறாங்க, உன்னுடைய பயணத்தை இங்கிருந்து துவக்கன்னு. பிறகு அவருடைய 88 வயசுக்கு அப்புறம் இதே வீட்டு பூஜை அறையில் வந்து அவர் பூஜை பண்ணும்போது, நீ காஞ்சியை விட்டு எங்கேயும் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருக்கு முக்கியமான 2 உத்தரவுகள் கிடைச்ச இடம் இந்த இடம். காஞ்சி காமாட்சி ஃபிசிக்கலாக, நம்மளை மாதிரி ஃபிசிக்கலாக தரிசனம் கொடுத்த பூஜை அறை இந்த பூஜை அறை. அவரே பலம் சொல்லியிருக்கார், எனக்கு காஞ்சி காமாட்சி தரிசனம் கிடைத்த இல்லம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கார். இப்படி பல மகான்களுடைய ஸ்பரிசம் பட்ட இந்த இல்லம். ஒரு 1500 வருஷமா ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் 4 வேதமும் ஒலித்த இடம். இந்த இடத்துல வேத பாடசாலை இருந்தது.
ரிக் எஜுர் சாமம் அதர்வனம் இந்த ரெண்டு இந்த நான்கு வேதங்களும் காலை மாலை ரெண்டு வேளையும் ஒலித்த இடம் இந்த இடம். இந்த இடத்துல உட்கார்ந்தா அந்த வேத பாடசாலையில் உள்ள பிள்ளைகள் வந்து இங்கே உட்கார்ந்தா வேதம் வந்து படிப்பாங்க, வேதம் வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வேதம் ஒலித்த இடம், அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு இடம் இந்த இடம். இப்போது சமீப காலமாக என்ன நடந்ததுன்னா, நாசாவிலிருந்து ஃப்ரெட்ரிக் டி வலைவா, டாக்டர் ரெட்டி அப்படின்ற ரெண்டு விஞ்ஞானிகள் இவங்களுக்கு மெயில் அமைச்சு, சுதாகர தீட்சிதர் அப்படின்னு சொல்லியிருக்கார், அவர் தான் அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கார். அவருக்கு மெயில் அமைச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னா, சப்தரிஷி மண்டலம் துருவ மண்டலம் ரெண்டுமே உங்கள் வீட்டுக்கு நேர்கோட்டில் மேலே வருது, இங்கே நாங்கள் பல ஆராய்ச்சிகள் தங்கி ஆராய்ச்சிகள் பண்ணணும், அதுக்கு அனுமதி வேணும்னு கேட்டிருக்காங்க. அவர் அனுமதி கொடுத்துருக்கார், கூடிய விரைவில் இங்கே ஆராய்ச்சிகள் நடக்கும். வாசலிலிருந்து ஆரம்பித்து கொல்லைப்புறம் வரை பலவிதமான பெருமைகளை சுமந்து கொண்டிருக்கும் இந்த இல்லம் வட இழுப்பையில் இருக்கிறது. அவசியம் எல்லோரும் வந்து தரிசித்து இங்கு வந்து சென்ற மகான்களின் அருளை பெற வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அன்பன் மன்னை மாதவன். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.